வணக்கம், இது அரசியல் பேட்டை. இன்றைக்கு வந்து அரசியல் பேட்டையில் ஒரு சிறப்பு விருந்தினர் நெய்வேலி சட்டமன்ற உறுப்பினர் திரு சபா ராஜேந்திரன் அவர்கள். சார், வணக்கம். சார், வணக்கம். சார், திமுகவினுடைய உட்கட்சி தேர்தல், 15வது உட்கட்சி தேர்தல் முடிந்து தலைவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க பொதுக்குழுவில். நேற்றைய பொதுக்குழு வந்து இன்றைக்கி வந்து எல்லா தினசரிகளிலும் வந்து தலைப்பு செய்தியை வந்து தலைவருடைய பேச்சு இதை பற்றி தான். உங்களுடைய பொதுக்குழு அனுபவத்தை சொல்லுங்கள் சார். நேற்றைக்கு கலந்துக்கிட்டீங்க, ஏன்னா தலைவர் வந்து இரண்டாவது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். நேற்று நடந்த பொதுக்குழுவிலே தலைவர் அவர்கள் இரண்டாவது முறையாக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். முதல்ல தலைவர், அப்படி பொறுப்பேற்றிருக்கிற தலைவர் அவர்களுக்கு அவர்களை வணங்கி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். நேற்று அதாவது 15வது பொது தேர்தல் இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் என்னும் மாபெரும் இயக்கத்திற்கு நடைபெற்று அதன் தொடர்ச்சியாக நேற்று பொதுக்குழு நடந்து அதிலே தலைவர், பொதுச் செயலாளர் மற்றும் பொருளாளர் உள்ளிட்ட தலைமைக் கழக நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற தலைவர் சாதாரணமாக அந்த இடத்துக்கு வரவில்லை. பலகாலம், 50 ஆண்டு காலத்துக்கு மேலாக அரசியலே அவருடைய கடுமையான பணிக்கு பிறகு இப்பொழுது காத்திருந்து பொறுத்திருந்து அந்த இடத்துக்கு வந்திருக்கிறார். எனவே கழகத்தை முன்பு எப்போதும் இல்லாத அளவிற்கு சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இதுதான் கட்சி தொண்டர்களிலிருந்து, உறுப்பினர்களிலிருந்து, நிர்வாகிகளிலிருந்து, பொதுமக்களுக்கும் சேர்ந்து சொல்லுகின்ற ஒரு செய்தி. இந்த தருணம் என்பது நேற்றுக்கு நடந்த அந்த பொதுக்குழுவிலே கழகத்தினுடைய மூத்த முன்னோடியான அண்ணன் ஆர்காட்டார் அவர்கள் போட்டியின்றி தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் என்று அறிவித்தவுடனே அங்கே எழுந்த அந்த கரகோஷம் மற்றும் உணர்ச்சி பெருக்கை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். கழகத்தில் உள்ள 1 கோடி மேற்பட்ட உறுப்பினர்களுக்கும், லட்சக்கணக்கான தொண்டர்களுக்கும், 1 லட்சத்துக்கு மேற்பட்ட நிர்வாகிகளுக்கும் அது ஒரு மகிழ்ச்சியான தருணம். எங்களை போன்றவர்கள் உணர்ச்சி பெருக்கிலே இருந்தோம். எனவே அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தலைமை பொறுப்பேற்றிருக்கிற தலைவர் பொறுப்பேற்றிருக்கிற தலைவர் அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இந்திய அளவில் ஒரு அரசியல் கட்சியாக உட்கட்சி தேர்தலில் வந்து கவனம் செலுத்தி அதை கிளைக்கழகத்திலிருந்து துவங்கி தலைமை வரைக்கும் வந்து முறையாக நடத்தக்கூடிய ஒரே அரசியல் கட்சியாக திமுக சொல்லலாம். கண்டிப்பாக, ஏன்னா அந்த திமுக என்கிற இந்த மாபெரும் இயக்கத்தில் தான் கிளைக்கழகம், பேரூர் கழகம், ஒன்றியக் கழகம், நகரக்கழகம், வட்டக்கழகம், பகுதிக் கழகம், மாநகர் கழகம், மாவட்ட கழகம் என்று தேர்தலில் மிக நேர்த்தியாகவும் அந்த காலகட்டத்திலும் ஒவ்வொரு முன்பெல்லாம் 3 வருடத்துக்கு ஒரு தடவை அந்த தேர்தல் நடத்தப்படும், இப்பொழுது 5 வருடமாக அதை மாற்றி தொடர்ச்சியாக சரியாக நடத்தப்பட்டு அதன் அடிப்படையில் தான் 15வது பொது தேர்தலாக கழகத்திற்கு நேற்று முடிக்கப்பட்டு தலைவர் தேர்தலும் நடந்து முடிந்திருக்கு. இப்போ இதனுடைய நடைமுறையில் சொல்லணும். இப்போ ஏன்னா ஒரு அரசியல் கட்சிகளாக இருக்கக்கூடிய திமுக எப்படி தேர்தலை நடத்துது, அதுக்கான செயல்பாடுகள் ஏன்னா நீங்கள் உங்களுக்கு நீண்ட நெடுங்காலமாக திமுகவில் ஒரு நீங்கள் இருக்கீங்க, அதனால் அந்த அமைப்பு வந்து எப்படி செயல்படுது, அந்த சிஸ்டம் எப்படி செயல்படுது, இது மற்ற கட்சிகளுக்கும் திமுகவுக்கான வேறுபாடு என்ன அப்படிங்கிறத இந்த புள்ளி அதை பற்றி நீங்கள் உண்மையிலே இது ஒரு நல்ல கேள்வி. அது நிறைய பேர் தெரிஞ்சுக்க வேண்டியது, வெளிப்படையாக நிறைய பேருக்கு தெரியுதானு தெரியல. பட் தேர்தல் நடத்தும் போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அதாவது உறுப்பினர், நீங்கள் தேர்தல் நடத்துறதுக்கு முன்னாடி கட்சியில் நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் கட்சி உறுப்பினர் சேர்க்கைக்கே இங்கே தலைமைக் கழகத்திலிருந்து, அறிவாலயத்திலிருந்து அங்கே ஆணையாளர்கள் அனுப்பப்பட்டு ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு மாவட்டத்துக்கு வருவாங்க. அவங்க மாவட்ட கழக செயலாளர் பிரித்து ஒவ்வொரு ஒன்றிய நகரத்துக்கு அனுப்புவாங்க. கிளைக்கழகங்கள் மட்டும் அந்த உறுப்பினர் படிவமே சரியாக போய் சேர்க்கிறதா அப்படின்னு பார்ப்பாங்க. அந்த உறுப்பினர் படிவம் சேர்ந்த அப்புறம் அந்த உறுப்பினர் அட்டை வழங்குறதுக்கு அதுக்கு இங்கே தலைமைக் கழகத்திலிருந்து ஆணையாளர்கள் வருவாங்க. குறிப்பாக வந்து இந்த உறுப்பினர் அட்டை கூட நீங்கள் வந்து ஆதார் கார்டு அடிப்படையில் வந்து சேர்த்துருக்கீங்க. அது போலியான ஆட்களை யாரும் சேர்க்க முடியாது, முடியாது. இதை கூட ஆரம்பத்தில் பேசும்போது சொல்லும்போது அதை இதெல்லாம் சாத்தியம் இல்லை, இதெல்லாம் கொடுக்க முடியாது, எல்லாரும் அந்த ஆதார் அட்டையில் எப்படி கொடுக்க முடியும்னு பேசப்பட்டது. ஆனால் அதையெல்லாம் செயல்படுத்தி காட்டியவர் நம்ம தலைவர் தான். அதை கரெக்டாக இங்கேருந்து அனுப்பிச்சு அவங்கெல்லாம் அதை ஆதார அட்டைகள் முதற்கொண்டு கொடுத்து அந்த உறுப்பினர் சேர்க்கப்பட்டு அந்த உறுப்பினர் அட்டை அவங்கள்ட்ட கொடுக்கும்போது கூட வந்து அதன் ஆணையாளர்கள்ங்கிறது வந்து ஒவ்வொரு உறுப்பினர்கிட்டையும் அந்த அட்டை போய் சேரணும். ஏன்னா முன்னாடினா நிர்வாகிகள் அதை வச்சுப்பாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டுலாம் இருந்தது. அந்த உறுப்பினர்கிட்ட அட்டை போய் சேர்ந்து அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி கிளைக்கழகத்தில் ஆரம்பித்து ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடத்தி அது ஒவ்வொரு முறையும் சரியாக நடைபெறுகிறதா என்பதை கண்காணிக்கிறதுக்கு ஆணையாளர்கள், அதற்கு மேலே தலைமைக் கழக நிர்வாகிகள்,
அதையெல்லாம் சரியாக இருந்தாலும் தலைவர் ஏற்றுப்பார். இல்லை, குறிப்பாக அந்த ஆதார் கார்டு ஒரு உறுப்பினருடைய அட்டைக்கு வந்து தேவைப்படுதுன்னா ஆதார் கார்டு அதில் இருக்குது அப்படின்னா ஒரு சட்ட பாதுகாப்பு வழங்குற மாதிரி ஒரு திமுக உறுப்பினர் நாளைக்கு வந்து அவர் அங்கீகாரம் வந்து மிகப்பெரிய அங்கீகாரம் தான். அந்த ஸ்மார்ட் கார்டு, அந்த ஸ்மார்ட் கார்டை வந்து நம்ம உறுப்பினர் அட்டை வச்சிருக்கிறோம், வேற அடுத்த கட்சியெலாம் இருக்கான்னு தெரியல. தெரியல, நம்ம நம்ம கட்சி இருந்தால் அதிமுக இருக்கிறோமோ, நம்ம கட்சி வந்து அந்த உறுப்பினர் அட்டையை நம்மளும் ஒரு நெஞ்சு நிமித்து நான் திமுக உறுப்பினர் அப்படின்ற அட்டையை பாக்கெட்டில் வச்சுட்டு போயிட்டுருப்போம். குறிப்பாக நேற்றைய பொதுக்குழுவில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அவருடைய பேச்சு வந்து ரொம்ப உருக்கமாக இருந்தது. ஏன்னா வந்து ஒரு தேர்தலில் இரண்டாவது முறையாக போட்டியின்றி, ஏன்னா அதுக்கான கால அவகாசம் கொடுக்கப்பட்டு இருந்தாலும் ஒரு போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் வந்து நேற்றைக்கு தலைவரானார். அவருடைய அதுக்கு பிறகு நான் அவருடைய பேச்சில் நான் வந்து எதிர்காலத்தை பற்றியான பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருந்தார். இருந்தாலும் அவருடைய பேச்சில் பல விஷயங்கள் உருக்கமாக இருந்தது. அவருடைய பேச்சு உங்களுக்கு எப்படி? உண்மையில்லை அது உருக்கம்னு சொன்னால், முதல்ல ஆரம்பிக்கும் போதே போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர், ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர், அப்படிப்பட்ட தலைவர் முதல்ல எடுத்த உடனே என்ன சொல்கிறாரு, உங்களை நம்பி தான் நான் இந்த பொறுப்பை ஏற்றிருக்கிறேன் அப்படின்னு ஆரம்பித்தார். எல்லாரும் அப்படியே உருகி உட்கார்ந்தாங்க. அப்படி சொல்லுகின்ற பொழுது அடுத்தடுத்து அவர் கட்சி நிர்வாகிகளுக்கு, அதுவும் குறிப்பாக ஒரு இடத்துல சொல்லணும்னு சொன்னால், அந்த வாய்ப்பு கிடைக்காதவர்கள் இருக்காங்க பாருங்கள். இப்போ 100,000 பேர் இந்த தடவை பல்வேறு பொறுப்புகளை ஏற்றிருக்கிறார். இருந்தாலும் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் சில பேர் விடுபட்டிருப்பாங்க, பொறுப்புக்கு வாய்ப்புகள் கிடைக்காது. அந்த பொறுப்பு கிடைக்காதவர்களை மறக்கப்பட்டிருக்கிறாருன்னு நினைக்காதீங்க, மறுக்கப்பட்டிருக்கிறாருன்னு நினைக்காதீங்க. உங்களை யாரையும் மறுக்கலை, மறக்கலை அப்படின்றத ஒவ்வொருவருக்கும் நான் உங்களிடம் நேரடியாக சொல்வதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். பொறுப்புக்கு போட்டியிட்டு பதவி கிடைக்காதவர்கள் கூட கன்வின்ஸ் பண்ணுறாங்க, கன்வின்ஸ் பண்ணி அதே சமயத்தில் மற்றபடியாக பொறுப்பு கிடைச்சவங்களுக்கு நீங்கள் எப்படி பணியாற்ற வேண்டும், பொறுப்பு கிடைக்காதவங்களை அனுசரித்து செய்ய வேண்டும், நடக்க வேண்டும். அதே மாதிரி நான் இன்னொரு பக்கம், நான் கட்சி தலைவர், ஒரு பக்கம் முதல்வர், அப்படி இருக்கும்போது நாட்டில் நடக்கிற அனைத்துக்கும் நான் பொறுப்பேற்க வேண்டும். அந்த பொறுப்பேற்க வேண்டும்னு சொன்னால், அந்த பொறுப்பை நீங்கள்லாம் தான் எனக்கு அதை சரியாக செஞ்சு கொடுக்கணும் அப்படின்றத சரியாக உணர்த்தி, சரியான ஒரு பேச்சாக, உருக்கமான பேச்சாக சென்று அந்த பேச்சை அவர் முடித்தார். குறிப்பாக இந்த பொதுக்குழு பற்றியான இன்னொரு ஒரு கேள்வி, இந்த பொதுக்குழு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு திமுகக்காரங்களுக்கு என்ன செய்தியை சொல்ல வேண்டும், கட்சி உறுப்பினர்களுக்கு என்ன செய்தியை சொல்லணுங்கிறத சொல்லியாச்சு. இந்த பொதுக்குழு என்பது தேர்தலுடைய தலைமை தலைவருக்கான தேர்தலுடைய முடிஞ்சது. பொதுக்குழு தீர்மானங்கள்னு வழக்கமாக இருக்கும், அது இதெல்லாம் இல்லை, அதுக்கு அடுத்த பொதுக்குழு எல்லாம் வாய்ப்பு இருக்கும். ஆனால் இந்த முறையான இதில் வந்து பார்த்திங்கன்னா தலைவர் தேர்தல் தான், தலைவர் தேர்தலுக்கு பிறகு தலைவருடைய பேச்சு தான், திமுகவினுடைய பொதுக்குழு தீர்மானங்களுக்கு ஈடான ஒரு இன்றைக்கு தலைவருடைய பேச்சு அமைந்தது, பல்வேறு செய்திகளை கொண்டு போய் சேர்த்துருக்குது. இது வந்து திமுகக்காரங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பொதுமக்களுக்கு இந்த பொதுக்குழு என்ன மாதிரியான ஒரு சான்றாக இருக்கும்னு சொல்கிறீங்க? நிச்சயமாக அதில் தலைவர் அவர்கள் அவங்களுக்கு கட்சி உறுப்பினர்கள் நிர்வாகிகள் இப்படிலாம் பணியாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லும்போதே பொதுமக்களுக்கும் சேர்ந்து தான் அதை வந்து நீங்கள்லாம் எப்படி பொறுப்பாக இருக்கணும், திமுக காரங்கன்னா சரியாக இருப்பாங்க, அவங்க தலைவர் அங்கே வந்து அவங்களுக்கு சரியான ஆலோசனையை கொடுத்து அந்த பொதுக்குழுவில் பேசியிருக்கிறார் அப்படிங்கும்போது ஒரு ஆளுங்கட்சியாக இருக்குது, திமுக காரங்க எப்படி நடந்துப்பாங்களோன்னு ஒரு சில பேருக்கு சந்தேகம் கூட இருக்கலாம். அந்த சந்தேகங்கள்லாம் போக்குகின்ற வகையில் அனைத்துக்குமே நீங்கள் தான் பொறுப்பேற்கணும். நமக்கு வந்து மக்கள் நம்மளை நம்பி, நம்ம இப்போ சட்டமன்ற உறுப்பு தேர்தலில் ஜெயிச்சிட்டோம், பெரிய வெற்றியை கொடுத்துருக்காங்க, அதை தக்க வைத்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் தான் நம்ம எப்போவுமே அவர் தான் தலைவர் மற்ற இதில் சொல்லும்போது, நேற்றி கூட ஏற்றிருக்கிறோம் சொல்லி செய்திருக்கிறோம் அப்படின்னு தான் சொல்கிறார், நான் செய்தேன் வந்தேன் அப்படின்றதான் சொல்லவே இல்லை. எனவே அந்த அடிப்படையில் அவர் தான் பதவியை கூட பொறுப்புன்னு தானே பொறுப்பு இன்னைக்கு வரைக்கும் அதை தானே சொல்லுவோம். எனக்கு வாக்களிக்காதவர்களுக்கும் சேர்த்து உழைப்பவராக செயல்படுவேன் அப்படின்னு சொல்லும் போதே என்ன செய்யணும், நாங்கள் எங்களை மாதிரி இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர்கள்லாம் தலைவரே அப்படி சொல்லும்போது, முதல்வரே அப்படி சொல்லும்போது, நாங்களும் வாக்களிக்காதவர்களுக்கும் சேர்ந்து நம்ம பணியாற்றணுன்ற பொறுப்பை எங்களுக்கு அவர் சொல்லி கொடுக்கறதுனால நிச்சயமாக பொதுமக்களுக்கும் அது செய்தி தான், பொதுமக்களும் அதை நம்பி தலைவர் இப்படி இருக்கும்போது. இன்னும் கேட்க போனால் எதுவாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர்கிட்ட பொதுவாக இருக்கிறவங்க, நான் உங்கள் தலைவர்கிட்ட போய் சொல்லட்டுமா, தலைவருக்கு ஃபோன் பண்ணி பேசட்டுமா, உங்கள் கோட்டைக்கு போய் செய்தியை சொல்லட்டுமா, யாராவது தவறான செய்திகளில் இல்லைன்னா அவங்களுக்கு பிடிக்காத செய்திகள் இதில் ஈடுபட்டால் கூட சட்டமன்ற உறுப்பினர்களை மிரட்டுகின்ற வகையில் இருக்குன்னு கூட சொல்லலாம். இல்லை, அது ஒரு நல்ல விஷயம், நல்ல விஷயம். இந்த இதை இந்த ஆட்சி இப்போ இதில் வந்து இது மாதிரி ஆட்சி நீங்கள் பாஜகவில் பார்க்க முடியுமா, மற்ற கட்சியில் மற்ற இடத்துல பார்க்க முடியுமா? அதனால் அப்படி இருக்கும்போது முதல்வர் மேல் இருக்கிற அந்த நம்பிக்கை அதிகமாக வளருது. அந்த அதன் அடிப்படையில் எங்கள் மேலேயும் தலைவர் இப்படி சொல்லிட்டதுனால இவங்கெல்லாம் சரியாக இருப்பாங்கன்னு நம்பிக்கையோடு இருக்காங்க.
இதே நேரத்தில் இன்னொரு ஒரு பொதுக்குழுவை பற்றி பேசியிருந்தோம். வந்து கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு பல பொதுக்குழுக்கள் நடந்தது. அது வந்து ஒரு ஒப்பீடு, ஏன்னா எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய கட்சி தான் நம்ம ஒப்பீடு. ஒப்பீட்டளவில் திமுகவுக்கும் அதிமுக ஒப்பிட முடியாதுன்னு வச்சுக்கோங்க. திமுக எங்கேயே இருக்கக்கூடிய இயக்கம், ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா கொள்கை ரீதியாக கூட வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் கூட கிடையாது. ஆனால் அவர்களுடைய பொதுக்குழுக்கள் எப்படி நடந்தன அப்படிங்கிறத பற்றி நீங்க சொல்லுங்க. இதெல்லாம் உலகமே பார்த்தது, நாடு பார்த்தது. பொதுக்குழுனா இந்த ஒரு ஒரு குரூப் பொதுக்குழு நடந்தது. அந்த கட்சி நேற்று கூட தலைவர் பேசும்போது சொன்னார் நாலாக இருக்குது, இன்னொங்க இருக்குமானா அது வந்து ஐந்தாக இருப்பது தான் இருக்கிறதா தான் பொதுமக்கள் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க சொல்கிற இபிஎஸ் ஓபிஎஸ் தினகரன் சசிகலா நாலு குரூப், அதை இல்லாமல் ஒரு கே சி பழனிசாமின்னு ஒரு என்னது தான் அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் அந்த பொதுக்குழு எப்படி நடைபெற்றது, அதில் முதல்வருக்கு அவர் தலைவராக தேர்ந்தெடுத்து தான் ஒரு மாலை போய் போட போகிறாங்க, அதை கூட அவர் எப்படி ஏற்றுக்கிட்டாரு, நேத்தியே நம்ம பொதுக்குழு எப்படி நடந்தது அப்படின்றத பொதுமக்கள் பார்த்துட்டுருக்காரு. பொதுமக்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். குறிப்பாக எதிர்கட்சித் தலைவருடைய அடுத்து அவருடைய பேச்சு நேற்றை கூட பார்த்திங்கன்னா, அரசு திமுக அரசு இப்போ வந்து இந்த கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் வந்து சிபிசிஐடிக்கு வழக்கை மாற்றி வழக்கை துரிதப்படுத்துவதற்காக அந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இந்த நிலைமையில் வந்து எதிர்கட்சித் தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, கொடநாடு வழக்கை வேண்டுமென்றே தாமதப்படுத்துவதற்காக தான் சிபிசிஐடி வசம் வந்து ஒப்படைச்சிருக்காங்க. வழக்கமாக என்ன சொல்லுவாங்கன்னா, சிபிசிஐடி கொடுத்தா விரைவாக வழக்க நடத்துவாங்கங்கிறதுக்காக தான் வந்து அந்த விசாரணை வேணும்னு சொல்லி இப்போ பொதுவான இதில் கேட்பாங்க. ஆனால் எதிர்கட்சித் தலைவர் சொல்லியிருக்காரு, நான் சிபிசிஐடிகிட்ட போனதே வந்து தாமதப்படுத்துவதற்காக தான் அப்படின்னு சொல்லி. இதில் தாமதப்படுத்துவதி இந்த வழக்கில் வந்து திமுகவில் அரசியல் லாபம் என்ன அப்படிங்கிறது தெரியல எனக்கு. இல்லை, நம்ம அதை பற்றி பேசணுன்னா கொஞ்சம் பின்னோக்கி போகணும். அந்த கொடநாடு கொலை வழக்கு சம்பவம் எப்போ நடைபெற்றது, யார் அப்போ முதல்வராக இருந்தாங்க, என்ன நடந்தது அப்போ அந்த பகுதியில், அன்னைக்கு அவ்வளோ அந்த சூழ்நிலையில் அது ஒரு முக்கியமான, அது என்ன நேராக சொல்லணும்னா ஒரு முதல்வராக இருந்த அந்த அம்மாவுடைய ஒரு விருந்து, அது கெஸ்ட் ஹவுஸ் விருந்தினர் இல்லாமல் அது என்ன அவங்க அது கிட்டத்தட்ட ஒரு தலைமைச் செயலகம், ஆட்சி காலத்தில் தலைமைச் செயலகமாகவே அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆஃபீஸர்ஸும் அந்த எம்எல்ஏக்கள் மந்திரிகள்லாம் கீழே மேட்டுப்பாளையம் வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி செயல்பட்ட ஒரு இடத்த எப்படி இருந்திருக்கணும், போலீஸ் பாதுகாப்பு எப்படி இருந்திருக்கணும், அதில் அந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சி நடந்த நேரத்தில் பவர் கட் ஆகுது, அதுக்கு பவர் கட் ஆனதுன்னா அது ஒரு ஹிஸ்டரி லைன் டைரக்ட் லைனே அங்கே இருக்கிறாங்க. அப்படி இருந்து பவர் கட் ஆகுது, மூணு ஜீப் உள்ளே போயிட்டு வருது, அதில் இருக்கிறவங்கலாம் இருக்கிறாங்க. இது போன உடனே இந்த இன்சிடென்ட் நடந்த உடனே சரி உள்ளூர் போலீஸு கமிஷனரோ மற்றவங்களோ போகிறாங்க. போனாங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல போன உடனே அந்த தம் கால் சொல்லக்கூடிய அந்த கால் எடுப்பாங்களாம். அந்த கால் எடுத்தாங்கன்னு சொன்னால் அதில் யார் யார் அந்த ஒரு மணி நேரத்தும் இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி எந்த எத்தனை கால்ஸ் போயிருக்கு, அதில் சந்தேகப்படக்கூடிய அந்த செல்ஃபோன் டவரில் எத்தனை கால் போயிருக்கு, கால்ஸ் போயிருக்கு, இன்கமிங் அவுட் கோயிங் போயிருக்கு அப்படின்னு எடுக்கலாம். அதை எடுத்துட்டு அதுலேருந்து மொத்தம் எவ்வளோ சந்தேகப்பட முடியாத கால்கள் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து அதனுடைய ஆறு மாதத்தினுடைய கால் இதை கூட ட்ராக் பண்ணுவோம். இதெல்லாம் முதல்வராக இருந்து அவர் அப்போ தான் இருந்தார், கொடுத்துருக்காரா இப்போ நம்ம ஆட்சிக்கு வந்தோம், நம்மளை வந்து கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இத்தனை வருஷம் கழித்து நம்ம ஆட்சிக்கு வந்திருக்கிறோம், விசாரணையை ஆரம்பிச்சிருக்கிறோம், நல்லபடியாக அதை முடிக்கணும்னு நினைக்கிறோம் வேகமாக. அதனால தான் சிபிசிஐடிகிட்ட தலைவர் முதல்வர் கொடுத்துருக்காரு. இந்த சூழ்நிலையில் நீ இவர் வந்து நம்மளை பார்த்து நீங்கள் மெதுவாக நடத்துகிறீங்க அப்படின்னு சொன்னால் இவருக்கு மடியில் கணம் இல்லைன்னா வழியில் ஏன் பயம், இவர் சும்மா ஏதாவது சீக்கிரமாக நம்மளை முடித்து அந்த ட்ராய் கிட்ட இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனுடைய அந்த கால் டீட்டெயில்ஸு டேட்டாஸு அதை கொடுக்க சொல்லுங்கள். இவங்க தான் கூட்டணி கட்சிக்காரங்களாச்சு, இவங்க தான் டெய்லி அடிக்கடி போய் பார்த்துட்டு வர்றாரு, போன மாதம் கூட போய் பார்த்துட்டு ஏதோ பஞ்சாயத்து போயிட்டு வந்தாரு, அப்போ அந்த காலை கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லை. மோடிட்டே வந்து கோரிக்கை வைக்கலாம், பல்வேறு கோரிக்கையில் இது ஒரு கோரிக்கை, அதை கொடுங்க சீக்கிரம் அந்த இதை முடிச்சு நான் நிறைவுறாதுன்னு சொல்லிட்டு வெளில வரேன். அதை இல்லாமல் இன்னமும் கேட்டோம்னா அதை இன்னும் டீட்டெயிலாக பேசுனா டைம் இருக்குமான்னு தெரியல, பேசுங்க சொல்லுங்கள். இல்லை, இது இவர் சயன் என்ன பண்ணுறாரு, சயனை போய் நீங்கள் இப்போ இதில் செக் போஸ்ட்டில் ட்ராக் பண்ணி பிடிச்சி அவரை கொண்டு வரீங்க. அவர்கிட்டருந்து இப்போ எத்தனையோ அடித்து வச்சு தான் இது வாங்கணும்னு கிடையாது, எவ்வளோ விஷயங்கள் எத்தனையோ விஞ்ஞான நவீன விஞ்ஞானத்தில் உண்மை தெரியும் கண்டு கருவிகள்லாம் இருக்குது, அதை வச்சு கண்டுபிடிச்சிருக்கலாம். இந்த பக்கம் அது தற்செயலான, அப்புறம் அவர் திருப்பியும் அவர் குடும்பத்தோடு போகும்போது ஆக்சிடென்ட், ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, அது தற்செயலாக நடக்குது. இந்த பக்கம் அந்த டிரைவர் யாரெல்லாம் வந்து இந்த அவருடைய குற்றத்தில் சம்பந்தப்பட்ட முதல் நபர்கள், அந்த ஓட்டுநர் கனகராஜ் தற்செயலாக விபத்து நடக்குது,
இப்படிலாம் நடத்தின காலத்துல இந்த எல்லாம் நடந்த காலத்துல முதல்வராக இருந்தவர் இதை சொல்றாருன்னா அது எப்படி பொதுமக்களுக்கு ஒண்ணுமே தெரியாதா? இல்லை, அவருடைய காலத்துல அவர் இந்த வழக்கம் முடிக்க முடியாம போயிட்டது தான் அவரு அவருடைய சொல்றாரு. இப்ப நாம அது ஒன்று மட்டும் சொல்லணும், நம்ம அந்த நேரத்தில் ஆட்சியில் இருந்திருந்தோம்னா இது நடந்ததுன்னா அதிகபட்சம் ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்குள்ளே அந்த கேஸை நிச்சயமாக முடிச்சிருப்போம். அன்னைக்கு இவர் கேட்டார்னா கேள்வி கிரைட். இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் நடக்கட்டும், உண்மைதான். இவங்களை எப்போ பிடிச்சி யாரை உள்ள போடணுமோ எங்கே போடணுமோ போடுவோமா இல்லையா? உண்மைதான். அவங்க காலத்தில் எல்லாத்தையும் பற்றி எல்லாத்தையும் மறைச்சி வச்சுட்டு எல்லாத்தையும் ஒழிச்சு வச்சுட்டு நம்ம வந்து அதை மெதுவாக நடத்துகிறோம் ஸ்லோவாக நடத்துகிறோன்னு சொன்னால் என்ன அர்த்தம் இருக்குது? மக்கள் பார்த்துட்டு தானே இருக்காங்க. குறிப்பாக அந்த ஒன்றிய அரசினுடைய நிர்வாக கோளாறுலாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், அவங்களுடைய செயல்பாடுகள் பற்றிலாம் பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் திமுக இன்னும் வலுவாக எதிர்க்கலை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்களே ஒன்றிய அரசை. அப்படிலாம் சொல்ல முடியாது, நம்ம திமுக விட யார் அவங்கள வந்து வலுவாக எதிர்க்கிறது? தலைவர் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு நிறைய பேர் கூட பொதுவாக இருக்கிறவங்க கொஞ்சம் அனுசரித்து போகலாமே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கூட அவங்க தவறு பண்ணாங்கன்னா முதல் அது பிரதமரோ மற்றவங்களோ நம்ம அதோட நம்ம ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இருக்கார், அவர் ஒவ்வொரு நேரத்துலையும் சுட்டி காட்டுறதுக்கு இந்த ஃபைனான்ஸ் சைடாக இருந்தாலும் மற்ற திட்டங்களுக்கு எவ்வளோ நம்மளுடைய வரிசை மத்திய அரசுக்கு போகுது எவ்வளோ நமக்கு குறைவாக கொடுக்குறாங்க அப்படின்றத அவர் சுட்டி காட்டுறாரு. முதல்வர் ஒவ்வொரு இடத்துலையும் அதெல்லாம் தனியாக சரியாக சுட்டி காட்டி அவர் திமுக கடுமையாக தான் கடுமையாக இருக்குது. அதில் ஒன்றும் எந்த நமக்கு இன்னொன்று கொள்கை ரீதியாக பாஜகவுக்கு இந்தியாவிலே எதிராக இருக்கக்கூடிய ஒரே கட்சி திமுக தான். கண்டிப்பாக கண்டிப்பாக, ஏன்னா அந்த வகையில் வந்து திமுகவினுடைய எதிர்ப்பை குறை சொல்ல முடியாது. அதனால சில பேர் சொன்னதுக்கு நீங்கள் பதில் சொல்லிட்டீங்க. ஒன்றிய அரசை பற்றி பேசும்பொழுது ஆளுநரை பற்றி நம்ம வந்து இதான் நிற்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து ஆளுநர் வந்து அரசியல் பேசுகிறார், குறிப்பாக இருக்கக்கூடிய ஆளுநர் அரசியல் பேசுகிறார். அதை காட்டில் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி வந்து திருக்குறள் சரியாக மொழிபெயர்க்கப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதான் திருக்குறளுக்கு சரியாக உரை எழுதலைன்னு எத்தனை ஆண்டுக்கு அப்புறம் எத்தனை 2000 ஆண்டுக்கு முன்பாக எழுதப்பட்ட திருக்குறள், அது ஒரு அப்படிப்பட்ட ஒரு அத்தனை பேருக்கும் வழிகாட்டியாக இருக்கிற ஒரு நம்ம உலக பொது மறையில் மறைன்னு சொல்கிற அளவுக்கு பல மொழிகளில் மொழிபெயர்ப்பு மொழிபெயர்த்துட்டாங்க. நமக்கு உரையை சொல்கிறாரா அவர்? பைபிளுக்கு அடுத்து அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு நூல் அந்த மொழி பெயர்த்ததை சொல்கிறாரா? உரை நம்ம உரை எழுதுனதே தவறு, உரையே தவறு. உரை தவறுன்னு சொன்னால் எத்தனை அறிஞர்கள் நம்ம முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர்லேருந்து எவ்வளோ பேர் எழுதியிருக்காங்க, மு வரதராசனாராவும் எவ்வளோ பேர் எழுதியிருக்கிறாங்க. அதெல்லாம் எழுதின ஒரு உரையை வந்து இவருக்கு இன்றைக்கி இவர் பெரிய தமிழ் பண்டிதரா, இவருக்கு என்ன தெரியும் தமிழை பற்றி? தமிழ் இவங்கெல்லாம் எதை இவங்கெல்லாம் அந்த மத்திய அரசு ஒன்றிய அரசனுடைய ஆட்களாக செயல்படணும்னு விரும்புகிறாங்களோ ஒழிய அவங்களுடைய கருத்தை கொண்டாந்து இங்கே திணிக்கணும்னு நினைக்கிறாங்களோ ஒழிய இவங்க அது உண்மையிலேயே மொழி மேலே பற்றோ மொழி மேலே ஒரு ஆசை இதுலையோ இருந்து பண்ணல. அதே சமயத்தில் அதில் ஏதோ சனாதன கருத்துக்கள் மேலோங்கி இருக்கிறது, இந்துத்துவ மேலோங்கி இருக்கிறதுலாம் பேசி சொல்லியிருக்கிறாராம். அதெல்லாம் எவ்வளோ பெரிய அபத்தமான ஒரு விஷயம் அப்படின்றது மக்கள் தெரிஞ்சுட்டு தான் இருக்காங்க. இல்லை, பொதுவாகவே வந்து பாஜக ஆளாத மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஆளுநர்கள் இது போன்ற வேலையில் ஈடுபடுறாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக, அதான் பொதுவாக அந்த பாஜக நீங்கள் எங்கே பார்த்தீங்கன்னாலும் மகாராஷ்டிராவிலையோ மற்ற இடத்துலையோ உள்ள கூட்டணி கட்சியிலையோ இருக்கிறது அவங்க ஒன்றிய அரசில் ஒரு மோடி அமித்ஷா சொல்கிற வேலைகளை செஞ்சுருக்கிற கவர்னராகவும் அவங்க அதே சமயத்தில் அவங்க பாஜக ஆளுற ஆட்சின்னு இதில் அவங்க செய்கிற அதையும் பார்க்கணும். நீங்கள் அமைதியாக நல்லா தெரியும். குறிப்பாக அந்த மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா உத்தவ் தாக்கரே ஆளும்பொழுது அந்த கவர்னர் ரொம்ப பரபரப்பாக இருந்தார், அரசுக்கு என்னெல்லாம் முட்டுக்கட்டை போட முடியுமோ பண்ணிட்டு இருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா அமைதியாக இருக்கார். அப்போ பேச வேண்டியதானே, அப்போ அவர் கருத்தை சொல்ல வேண்டியதானே, அப்போ வந்து பொதுமக்களுக்காக பேச வேண்டியதானே. ஒரு எங்கேயுமே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு நீங்கள் வந்து ஆலோசகராக தானே இருக்க முடியும் ஒரு கவர்னர், அதானே நம்ம கான்ஸ்டியூஷன் சொல்லுது. ஆமாம், அதை நீங்கள் வந்து இவங்க அரசியல் கட்சிகள் அவர்களை நியமித்து விட்டார்கள் என்ற அடிப்படையிலேயே அவங்களுக்கு வந்து நீங்கள் உங்கள் என்ன சொல்கிறது அவங்களுக்கு வந்து இவங்க நன்றியோடு இருக்கிறதாக நினச்சிக்கிட்டு இப்படிலாம் எதையாவது பேசிகிட்டு இருக்காங்க. இறுதியான ஒரு கேள்வி, புதுச்சேரி அரசியலை தொடர்ந்து பார்த்துட்ருப்பீங்க நீங்கள், புதுச்சேரியில் இப்போ ஒரு பல்வேறு மாற்றங்கள் நடந்திருக்குது, அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? புதுச்சேரியில் எனக்கு பக்கத்து மாநிலம், ரொம்ப அடிக்கடி நாங்கள்லாம் சின்ன வயசுலேருந்தே அங்கே போயிட்டு வந்துட்டுருக்கிற அந்த மாநிலம்.
அப்படிப்பட்ட புதுச்சேரி உண்மையிலேயே இப்போ நிறைய உங்கள் ஆட்சி பிஜேபி இருக்கு, ரங்கசாமி அவர்களுடைய கட்சியை சேர்ந்து தான், ரங்கசாமி காங்கிரஸ் கட்சின்னு சேர்ந்து ரெண்டும் கூட்டணின்னு சொல்கிறாங்க. பட் இவங்க முழுசாக எடுத்துக்கிட்டு உதாரணத்துக்கு பார்த்தோம்னு சொன்னால், அங்கே இருக்கிற இப்போ மின்துறையில் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கின்றாங்க, தனியார் மயமாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் நீங்கள் ரொம்ப, நாங்கள் பக்கத்து ஊருக்காரங்கிற முறையில் நிறைய விவரங்கள் சொன்னாங்க, நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். அதில் பார்த்தீங்கன்னா 3000 கோடிக்கு அந்த சொத்து இருக்குது, அதனுடைய சொத்து. 2300 பேர் ஊழியர்கள் வேலை பார்க்குறாங்க, 600 பேர் இப்போ வேகன்சி இருக்காங்க. அவங்களெல்லாம் நியமிக்காமல் இந்த 2300 பேர் வேலை இழுக்கிற மாதிரி. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, அதில் அந்த மின்துறையில் அவங்க அங்கே இருக்கிற சங்கங்கள்லாம் சொல்கிறது, இப்போ 190க்கு இவங்களுக்கு டொமஸ்டிக் இது கொடுக்குறாங்க, அப் டு 100 யூனிட்ஸ், அப்புறம் 250 அப் டு 200 யூனிட்ஸ். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னிங்கன்னா, நம்ம இருக்கிற 2 கோடி 30 லட்சம் கனெக்ஷனில் ஒரு, இப்போ இதுக்கே இங்கே வந்து ஒரே சத்தம் கூப்பாடு போடுறாங்க, 1 கோடி மின் இணைப்புகளுக்கு நம்ம எந்த விதமான அவங்கள தொந்தரவே பண்ணல. 1 கோடி 30 மீது இருக்கிற 1 கோடியை அதிகமாக பயன்படுத்துறவங்களு கொஞ்சம் ஸ்லாபை போட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறோம். இதுதான் இங்கே இருக்கிற நிலை. அப்படி கூட வந்து இந்தியாவிலே மிக குறைந்த கட்டணம் தமிழ்நாட்டில், தமிழ்நாட்டில் தான். ஆமாம், நீ கம்ப அது நம்ம மின்துறை அமைச்சர் பல தடவை அதை வந்து அதனுடைய சொல்லிட்டு டேட்டாஸ் ஒன்றும் சும்மாவா மேம்போக்காவா சொல்கிறாரு. இந்த ஸ்டேட்டில் இவ்வளோ, இந்த இதில் சட்டமன்றத்துலேயும் சொல்கிறாரு, வெளியிலையும் சொல்கிறார், கரெக்டாக சொல்கிறார். அதே அதான் அங்கே பாண்டிச்சேரியில் என்ன நடக்குதுன்னா, இவங்க பாதி தான் இவங்க கூட்டணி ஆட்சி, இதுக்கே அந்த நிலைமை. இதை மக்கள் தெரிஞ்சுக்கணும். பிஜேபி வந்துடுச்சுன்னா என்ன நடக்கும், என்ன நடக்கும், நம்ம சவுத்தில் வரல நல்ல வேலையாக, அங்கெல்லாம் அந்த தமிழ்நாட்டில் எடுபடவே எடுபடாது, அது வேறு விஷயம். அப்படிப்பட்ட பாண்டிச்சேரியில் அந்த வந்து மின்துறையை வந்து தனியார் மயமாக்கணும் அப்படிங்கிறது அவங்க நோக்கம், அவங்களுடைய தலைவர் அவங்களுடைய முதலாளிகளுடைய கட்டளை, அதை ஏற்று நடத்தணுன்றதுக்காக அதை வந்து நஷ்டத்தில் வருது, அதை வந்து தனியார் மயமாக்க போகிறோம். எல்லாத்தையும் கட்டுமானத்தை பூரா அங்கே இருக்கிற ஊழியர்கள் அதிகாரிகள் அவங்க இருக்கிறவங்க பணி வேலை செஞ்சு அதை கட்டுமானம் பண்ணி வைப்பாங்களாம். இவங்க வந்து அப்படியே தூக்கி அவங்க கையில் கொடுத்து நீங்கள் எடுத்துகிட்டு லாபம் சம்பாரிச்சு போங்க. எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா, தனியார் மயமாக்கிறதுக்கு இருக்கிற விபி தனியார் மயமாக இருக்கிற மகாராஷ்டிராவோ இன்னும் பல இடங்களில் சொல்கிறாங்க, அங்கே எங்கேயுமே வந்து காம்படிட்டிவாக ஒரு டாரிஃப் இந்த மின் கட்டணம் என்பது எங்கே எல்லா இடத்துலையும் தனியார் கண்ட்ரோலில் இருக்கிற இடத்துல எல்லா இடத்துலையும் அவங்க அதிகமாக தான் இருக்கும். இல்லை அது அந்த மாநிலத்தினுடைய ஆளுநர் சொல்லியிருக்காங்க இல்லையா, தமிழிசை வந்து தனியார் மயமாக்கினால் மின் கட்டணம் குறையும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அது இவங்க கேரண்டி கொடுப்பாங்களா, அதெல்லாம் கிடையவே கிடையாது, இல்லவே இல்லை. இன்றைக்கி அவங்க தலைவர் அவங்க முதலாளி அவங்க பிரதமரும் அவர் இவரும் அமித்ஷாவும் சொல்லிட்டாங்க, அம்மா நீ அப்படி சொல்லுமா அப்படி ஸ்டேட்மெண்ட் கொடுமான்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் அதை ஏற்று சொல்கிறாங்களே ஒழிய உண்மையிலேயே மனசாட்சி இல்லாத பேச்சுன்னு தான் சொல்லுவாங்க. உங்களுடைய நேரத்தை எங்களுடன் பகிர்ந்து கொண்டீங்க, மிகவும் நன்றி. நன்றி. மீண்டும் நாளை 9 மணிக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.